நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தை அடுத்த நத்த காட்டுரை சேர்ந்தவர் தான் தமிழ் செல்வி இவரை காதல் வலையில் வீழ்த்திய மணிகண்டன் பெற்றோர்களின் எதிர்ப்பையை மீறி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காதல் திருமணம் செய்து ஈரோட்டில் வாடகை வீடு எடுத்து குடித்தன் நடத்தி வந்துள்ளார் பின்னர் சில மாதங்களிலேயே மனைவியான தமிழ்ச்செல்வியின் பெற்றோரிடம் சமாதானம் அடைந்ததும் நாசுக்காக பேசி மாமனார் வீட்டிலிருந்து முப்பது சவரன் தங்கை நகைகளை வரதட்சணையாக பெற்றுள்ளார் மணிகண்டன் திருமணத்துக்கு பின்பு வேலைக்குச் செல்லாமல் ஊதாரியாக சுற்றித் திரிந்த மணிகண்டன் எப்போதுமே ஆன்லைனில் ரம்மி விளையாடுவதை வாடிக்கையாக செய்து வந்துள்ளார் தான் மணிகண்டன் தனது மனைவியுடன் மாமனார் வீட்டிற்கு விருந்துக்கு செல்லும் போதெல்லாம் மாமனாரின் வங்கி கணக்கிலிருந்து பணமும் காணாமல் போவது தொடர்ந்தது தனது கணவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த தமிழ்ச்செல்வி இது குறித்து கேட்டபோது இருவருக்கிடையே தகராறும் ஏற்பட்டது கணவன் மீதான சந்தேகம் அதிகரிக்கவே தனது நகைகளை எடுத்து பார்த்தபோது அசல் நகைகளுக்கு பதில் அனைத்துமே கவரிங் நகைகளாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியும் அடைந்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காதல் கணவனை பிரிந்து தமிழ்ச்செல்வி இது குறித்து போலீசிலும் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஆன்லைன் ரம்மியில் தான் விட்ட பணத்தை பிடிப்பதற்காக தனது மனைவியின் நகைகளை விற்று விளையாடியதாகவும் அந்த பணத்தையும் பறிகொடுத்ததால் போலி நகைகளை மாற்றி வைத்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது ஊதாடி கணவனை நம்பி வாழ இயலாத நிலைக்கு தள்ளப்பட்ட தமிழ்ச்செல்வி தனது நகை மற்றும் பணத்தை திருப்பி கேட்டார் அதற்கு பணம் நகையை ஆறு மாதத்தில் திருப்பித் தருவதாக காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து சென்ற மணிகண்டன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் தனது நகை பணத்தை திருப்பி கேட்டு கணவன் மணிகண்டனின் வீட்டிற்கு முன்னால் தெருவில் அமர்ந்து தர்ணா போட்டத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தமிழ்ச்செல்வி ஊதாரியான காதலனை நம்பி காதலில் விழுந்ததால் காதல் கோட்டை தகர்ந்து சோகத்தில் வீதியில் தவிக்கும் துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தமிழ்ச்செல்விக்கு நியாயம் கிடைக்குமா என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு